என் அன்பு நெஞ்சங்களை அன்புடன் வரவேற்கிறது டிராவல் அண்ட் ஃபுட் யாத்ரா. வெல்கம் பேக் அகெயின், ஒன் மோர் டிராவல் பிளாக். இந்த இடத்த பார்த்தாலே மேக்ஸிமம் பேர் கெஸ் பண்ணியிருப்பேங்க, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ மூணாரில் தாங்க இருக்கிறேன். நான் இப்போ மூணாரில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸில் நிற்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பின்னாடி வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியும். அங்கே போகிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துக்கு வந்து மேக்ஸிமம் பேர் வந்து விசிட் பண்ணியிருக்க மாட்டேங்க, ஏன்னா இந்த இடம் இருக்கிறது வந்து கொஞ்சம் உள்ள பெரிய வண்டியெல்லாம் வராது, காரே வந்து கொஞ்சம் போகிறது கஷ்டமான ஒரு இடம் தான். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் நின்றுட்டுருக்கேன். மூணாறுலேருந்து அடிமாலி போகிற ரோட்டில் வந்து பள்ளிவாசல் அப்படிங்கிற ஸ்டாப்லேருந்து லெஃப்ட்டு திரும்பினீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டரில் இந்த வாட்டர் ஃபால் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்காக தான் இப்போ போக போகிறோம். இந்த வாட்டர் ஃபாலோட நேம் வந்து ஆத்துக்கல் வாட்டர் ஃபால். நம்ம ஆக்சுவலாக ஒரு ரோடு க்ராஸ் பண்ணி வந்துட்டோம், கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். நான் இப்போ கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டேன், ஏன்னா மேலேருந்து ஒரு ஒரு ரோடாக இறங்கி வந்துகிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டேன். மேக்ஸிமம் இங்கேருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தான் இருக்கும், சீக்கிரமே ரீச் ஆயிடலாம். நீங்கள் சப்போஸ் வந்து மேலேருந்து நடந்தே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோடு வழியாக வர்றதை விட இந்த இடையில வந்து ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, அதில் நடந்து வந்தால் கொஞ்சம் ஈஸியாக க்ராஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடு வந்து இதில் இப்படியும் நடந்து போனால் அப்போ சுற்றி வரணும், நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஈஸியாக க்ராஸ் பண்ணுறதுக்காக. இங்கே பார்த்தீங்களா, கீழே அந்த ரோடுக்கு போயிடும். நாம் வந்து ஈஸியாக நடந்து போயிடலாம், அடுத்த ரோடை வந்து க்ராஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நடந்து போகிறதுக்கு. இது தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் இருக்குது, அவ்வளோ ரிஸ்கியெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அவ்வளோ ரிஸ்கியெல்லாம் இல்லை, பட் வயசானவங்க வந்து ட்ரை பண்ண வேண்டாம், ரோடு வழியாக வர்றதான் நல்லது. நான் இங்கே வாட்டர் ஃபால் பக்கம் வந்துட்டேன். ரொம்ப தூரம் டீ கார்டன் மட்டும்தான் இருந்துச்சு. நீங்கள் பைக்கில் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி, காரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இங்கே பார்க் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இவ்வளோ தான் இருக்குது, கொஞ்சம் இவ்வளோ தான் ரோடே, இந்த ஒரே ஒரு கார் தான் பார்க் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு மேலே வந்து ஃபோர் வீலரில் வந்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஜீப் எதுலையாச்சும் கீழே வர்றது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரிய வண்டியெல்லாம் இங்கே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே திருப்புறதே கஷ்டம், சின்ன பாலம்தான், ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த வாட்டர் ஃபாலுக்கு வந்து நிறைய பேர் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம், வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு. நாம் அங்கேருந்து பார்க்கும்போது கிடைச்ச அந்த ஒரு வியூ வந்து நம்ம பக்கத்தில் வரும்போது நமக்கு கிடைக்கிறதில்ல. நம்ம பக்கத்தில் வரும்போது கிடைக்கிற வியூ வந்து இதுதான், அந்த பெரிய வாட்டர் ஃபாலோட வியூ வந்து இங்கே கிடைக்கிறதில்ல, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த வாட்டர் ஃபாலை பார்த்தது மாதிரி ஒரு டே என்ஜாய் பண்ணணும், கப்பலாக வந்திருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிளாங்கெட் ரிசோர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், ஏன்னா இங்கே இருக்கிற ஒரே ஒரு ரிசோர்ட் இதுதான். உங்கள் ரூம்லேருந்தே வந்து வாட்டர் ஃபாலை பார்த்துக்கிடலாம். இதுதான் பிளாங்கெட் ரிசோர்ட். ஒரு ரிசோர்ட்டில் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிசோர்ட்டை நீங்கள் எடுக்கலாம். அந்த ரிவரை க்ராஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு டீ ஷாப் இருக்குது. இந்த வாட்டர் ஃபாலோட பேர் வந்து ஆத்துக்கல் வாட்டர் ஃபால். வெல்கம் டு ஆத்துக்கல் வாட்டர் ஃபால்ஸ் டீ காஃபின்னு தான் போட்டிருக்காங்க. கரெக்டாக வாட்டர் ஃபாலை ஃபேஸ் பண்ணது மாதிரி தான் அந்த டீ ஷாப் இருக்குது.
நீங்கள் இங்கேருந்து வாட்டர் ஃபால் என்ஜாய் பண்ணிட்டே டீ சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ. இந்த டீ ஷாப்புக்கு பின்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு வழி இருக்கு. நீங்க இந்த டீ ஷாப் வந்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் வந்து வாட்டர் ஃபாலை பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே ஒரு டேபிள் இருக்கு, அதுக்கு மேலே தான் ஏறி நிற்கிறேன். செம்மையாக இருக்குங்க. இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு வந்து ஒர்த்து, செம்ம ஒர்த்து. சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் எப்போதுமே நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கும். ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு பார்க்கும்போது பேர்ட்ஸோட சவுண்டு, கடலோட அலை, அப்புறம் வந்து இந்த ரிவர் சவுண்டு, இந்த ஆர்ட் வாட்டர் ஃபால் சவுண்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியை கொடுக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் வந்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபாலை பார்த்தது மாதிரி இங்கே ஒரு டேபிள் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து டீ, காஃபி, ப்ரெட் ஆம்லேட், மேகி, அப்புறம் வந்து நான் சோடா சர்பத் சொல்லியிருக்கேன், ரொம்ப ஹாட், மேலேருந்து நடந்தே வந்ததுனால சோடா சர்பத், ப்ரெட் ஆம்லேட் வந்து வாங்கியிருக்கேன். வாங்கம்மா, வாங்க வாங்க. இதுதான் அந்த டீ ஷாப் நடத்துகிற அம்மா. இவங்க ஊர் வந்து எந்த ஊர்? இவங்க ஊர் வந்து புளியங்குடி. இவங்க தான் இங்கே கரெக்டாக வந்து வாட்டர் ஃபாலுக்கு பக்கத்தில் இவங்க வீடு இருக்குது, வீடோடு சேர்ந்தது மாதிரி தான் அந்த டீ ஷாப்பை நடத்துகிறாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டான லைஃப். நீங்களும் வந்தீங்க அப்படின்னா அந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஏலக்காய் டீ, மசாலா டீ எல்லாமே இருக்கும். ரெட் ஆம்லேட்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொடுங்க. இந்த மாதிரி மோர் ட்ராவல் ப்ளாக், ஃபுட் ப்ளாக்ஸுக்கு வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கீப் வாட்சிங் அவர் சேனல் ட்ராவல் அண்ட் ஃபுட் யாத்ரா.